பெற்றோர்களோட இருக்கிறதுலையே பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, குழந்தைங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து குறிப்பாக படிக்க வைக்கும்போது இல்லை எழுத வைக்கும்போது அவங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க. கவன செதறல் இருக்குது, கவன குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. டீச்சர்ஸ்ட்டு தினமும் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள் மேம் கவனிப்பான் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஆனால் இது வந்து கவனிக்கும் திறன், கவன குறைபாடு இதெல்லாம் நம்ம சரியானபடி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சரியானபடி அதை வந்து நம்ம டெவலப் பண்ணி கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு குழந்தையால் எவ்வளோ நேரம் கவனிக்க முடியும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ கவன குறைபாடுன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு குழந்தை வந்து தன்னோட வயசு ப்ளஸ் 3 நிமிஷம் தான் ஒரு இடத்துல அவங்களால கவனிக்க முடியும். ஸோ ஒரு 3 வயசு குழந்தை அப்படின்னா 6 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல உட்காரக்கூடாது, உட்கார முடியாது, உட்கார அவங்களுக்கு வந்து அங்கே வந்து கவன செதறல் இருக்கும். இதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்குள்ளே அந்த ஒரு 6 நிமிஷத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு ஒரு சின்ன பிரேக் கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம அதை விட்டுட்டு 40 நிமிஷம் அவங்க ஒரே இடத்துல உட்காரணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய கவனச்சிதறல் இருக்கும், அவங்க வந்து கவனம் திரும்பிகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஏஜில் அவங்க வந்து புது புது விஷயங்கள் வந்து தேடி அது மூலமாக தான் கற்றுக்குவாங்க. ஆனால் நம்ம வந்து நிறைய மொபைல் கொடுக்குறோம், வெளியே ஓடி விளையாடக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கல, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கல அப்படின்னா அந்த கவன குறைபாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஸோ இதனால் சின்ன சின்ன வேலைகள் எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், சின்ன விளையாட்டுகள் மூலமாக இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றது தான் இந்த பதிவு. முதல்ல வந்து கவனிக்கிறது, ஃபோக்கஸ் இல்லை அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு 3 பகுதிகள் உண்டு. 3 வகையான செயல்கள் மூலமாக அது டெவலப் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அட்டென்ஷன் டு டீட்டெயில் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அதில் ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் அவங்க கவனிக்கிறது. இது நல்லா டெவலப் ஆச்சுனா தான் ஒரு புக்கு படிக்கும்போது அதில் வந்து இந்த வார்த்தை அப்படின்றது அவங்களால தேட முடியும், இல்லை ஒரு நம்பர் அப்படின்றது தெரியும், இல்லை கணக்கில் நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும்போது அதில் எந்த விஷயத்தை முக்கியமாக எடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு புரிய வரும். ஸோ இந்த அட்டென்ஷன் டு டீட்டெயில் டெவலப் பண்ணுறதுக்கு சின்ன ஆக்டிவிட்டீஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரவை எடுத்திருக்கேன். இந்த இதில் வந்து சின்ன சின்ன பருப்பு வகைகளை ஒழிச்சு வச்சுருக்கேன். ஸோ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இது சின்ன குழந்தைங்க 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கூட ரொம்ப விருப்பப்பட்டு செய்வாங்க. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னா, இது அரிசி எடுத்துக்கலாம், ரவை எடுத்துக்கலாம், வீட்டில் இருக்கக்கூடிய பொருள், சாதாரணமாக கிச்சனில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணணும்னா, இதை பார்த்து இந்த பொருளை வந்து இந்த பருப்பு வகைகளை வெளியே எடுத்து வைக்கணும். இது வந்து பார்த்தும் செய்யலாம். இன்னொரு வகையில் இதை இப்படி வச்சுட்டு அவங்க கண்களை மூடியபடியே வெறும் டச் மூலமாக அதை கண்டுபிடிச்சி இந்த பொருள் வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கணும். இது என்ன ஆகுதுன்னா, இந்த டீட்டெயில் பதிவு வந்து நரம்பியன்களுக்கு இது வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்குறோம். இதில் இன்னொரு மெத்தட் என்ன மாதிரினா, நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் சாதாரணமாக மணலோ மண்ணோ எடுத்து அதில் கல் சின்ன கல்லோ இல்லை பொருளோ ஒழிச்சு வச்சு அதையுமே அவங்கள வந்து எடுக்க வைக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம். இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் மரம் இருக்குது, செடி இருக்குது அப்படின்னா, இலைகள் கீழே விழுந்திருக்க இலைகளாக இருந்தாலும் சரி, இலைகள் ஒரு 10-15 இலைகள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிடு. இப்போ நான் வந்து வேப்ப மரத்துலேருந்து இலைகள் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி இலைகள் இப்படி இதில் போட்டுட்டு இதில் 2 இலைகள் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிருக்கு, கீழே விழுந்தது, மற்றதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தைங்களை வந்து அதை வித்தியாசப்படுத்த வைக்கிறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பொருள் இருக்கும்போது அதில் வித்தியாசங்கள் அவங்களே தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தான் என்ன ஆகுனா, இந்த விஷயத்தை நான் கவனிக்கணும், இதை வந்து நான் கவனிக்க வேண்டாம் அப்படின்றது அவங்களுக்கு மூளையில் தானாக பதிவாகும். 3வது விஷயம், இப்போ இது வந்து நான் பீட்ஸ் எடுத்திருக்கேன், என்கிட்ட இருந்ததுனால யூஸ் பண்ணுறேன், பட் நீங்கள் வீட்டில் உள்ள சின்ன பொருட்கள் எடுக்கலாம். 2 கலர்ஸ் இருக்குது, ஆனால் நான் கலர்ஸில் அவங்கள வந்து வித்தியாசப்படுத்த சொல்ல, கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் இதில் 2 சைஸஸ் இருக்குது. இப்போ இந்த பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா சின்னது நிறைய இருக்குது, அதே மாதிரி இந்த ஸ்லைட்டாக வயலட் கலரில் இருக்கிறது கொஞ்சம் பெருசு. ஸோ என்ன பண்ணுறாங்க சில்ட்ரன், இதை பார்த்துட்டு இதில் இருக்கிறது பெருசு மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் சின்ன 3 பொருள் வந்து வித்தியாசமான சைஸில் இருக்குது, அந்த சைஸ் டிஃப்ரென்சஸும் அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம். இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா மூளையில் வேறு வேறு பகுதிகளில் அவங்கள வந்து தூண்டி விடும், ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஏரியாவை வந்து நல்லா டெவலப் பண்ணி விடும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலன்னா, இப்போ உங்கள் ரூம்லேயே வந்து ஏதாவது ஒரு பொருள் மாற்றி விட்டுலாம், இப்போ கிளாக் வந்து ஒரு இடத்துல மாட்டி வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து கழட்டி எடுத்துடுறது, இல்லை வேறு ஒரு இடத்துல மாட்டி வைக்கிறது, குழந்தை வந்து ரூம்குள்ளே வந்தோடனே என்ன மாற்றிருக்கேன் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம். இல்லைனா ஒரு பொருள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டோ இல்லை ஏதோ ஒன்று செஞ்சுட்டு
அதில் ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் நீங்கள் வந்து அது போடாமல் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லட்டு செய்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து திராட்சை ஒரு நாள் போடாமல் இன்றைக்கி அம்மா என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறது. இல்லை சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து உப்பு போடாமல் இன்றைக்கி என்ன காணோம் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து அனுபவித்து வித்தியாசங்களை வந்து சொல்ல வைக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதெல்லாமே வந்து பொருள் அளவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபோக்கஸ் கொண்டு போகணுன்னா பொருள் அளவில் அவங்க வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து பிக்சர்ஸுக்கும் வேர்ட்ஸுக்கும் நம்பர்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். நேரடியாக வார்த்தைகள் எழுத்துக்கள் எண்கள் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவங்களால அது வந்து செய்ய முடியாது. ஸோ அதனால் எப்போவுமே பொருள் அளவில் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிக்கிறாங்கன்னா கூட பொருள் அளவில் முதல்ல ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அதை வந்து ஈஸியாக பிக்சர்ஸ்க்கும் வேர்ட்ஸுக்கும் மாற்றி அமைக்க முடியும். ஸோ பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன வயசில் விளையாடினது அது நான் நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு காட்டுறேன். வித்தியாசங்கள் ரெண்டு படம் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது ஆனால் ஒரு சின்ன 6-7 வித்தியாசங்கள் அதை வந்து குழந்தை கண்டுபிடிக்கிறது. அந்த மாதிரி ஒரு சில கேம்ஸ் நீங்கள் வந்து செட் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னா ஒரு படத்தில் வந்து ஏதாவது ஒரு பொருள் மட்டும் காணாமல் போயிருக்கு. இப்போ ஒரு கதவே இருக்குது அப்படின்னா அந்த கதவில் வந்து அந்த லேட்ச் இல்லை, இல்லை அந்த திறக்கிறதுக்கு ஹேண்டில் இல்லை அப்படின்னா அது மட்டும் அவங்க கண்டுபிடிக்கிறது. இல்லை ஒருத்தரோட முகத்தில் வந்து கண்ணு மட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து அந்த வித்தியாசங்கள் கண்டுபிடிக்க வைக்கிறது. இதுக்கப்புறம் ஒரு பேஜில் வந்து கண்ணு இந்த வார்த்தை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க, இல்லை இந்த நம்பர் எத்தனை இருக்குதுன்னு கண்டுபிடிங்க, இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். இதே வந்து எல்லாமே வீட்டுக்குள்ளே செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் பைக்கில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்களும் குழந்தையும் ஒரு ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கப்போ, நீங்கள் வந்து 7 சூஸ் பண்ணிக்கிறேன், குழந்தை 5 சூஸ் பண்ணிக்குது. உங்களுக்கு முன்னால் வரக்கூடிய வண்டியில் நம்பர் பிளேட்டில் 7 இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட், 5 இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போய் சேர்ற வரைக்கும் எத்தனை பேர் எத்தனை மார்க்ஸ் கிடச்சிது அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடலாம். இல்லை நீங்கள் போகிற வழியில் வந்து நிறைய நேம் போர்ட்ஸ் இருக்குது, கடைகளோட போர்ட்ஸ் இருக்குது, ஊர் பேர் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட எழுத்து, இப்போ கா அப்படிங்கிற எழுத்து வந்தால் எனக்கு வந்து பாயிண்ட் கிடைக்கும், நா வந்தது அப்படின்னா அதுவும் எத்தனை சுழினா அப்படின்றது நீங்கள் அவங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன விளையாட்டுகள் கொடுக்கும்போது டீட்டெயில்ஸ் அவங்கள சுற்றி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டீடைல் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் கேம்ஸ் செட் பண்ணி கொடுக்குறீங்க. இதே போல் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் நீங்கள் இப்போ வெளியே போகிறீங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்து மாஸ்க் போடலை, முகக்கவசம் போடாமல் போயிட்டுருக்காங்க, அப்போது வந்து மாஸ்க் போட்டிருக்கவங்களுக்கு எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும், மாஸ்க் போடாதவங்களுக்கு எனக்கு ஒரு பாயிண்ட் மைனஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளையாட்டு. இல்லை பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டிருக்கவங்க போடாதவங்க, இதெல்லாம் ஏன் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சாதாரண ஆக்டிவிட்டி மூலமாக ரெண்டு விஷயம் கற்றுக்குறாங்க. ஒன்று டீட்டெயில்ஸ் மற்றவங்க போட்டிருக்காங்க போடலன்றது கவனிக்கிறாங்க. ரெண்டாவது இது டீச்சபிள் மூமெண்ட் அப்படிங்கிறது ஆகும். என்ன சொல்லி கொடுப்போம் அப்படின்னா கண்ணு இந்த இவங்க இது வந்து மாஸ்க் போடாததுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், இவங்க ஹெல்மெட் போடாததுனால இந்த மாதிரி டேஞ்சர் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் டீச் பண்ணுறதுக்குமே நல்ல வாய்ப்பாக அது வந்து அமையும். இதே வந்து சின்ன இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பறவையோட சவுண்ட் இப்போ கூட உங்களுக்கு கேட்டாலும் கேட்கும். ஸோ இந்த மாதிரி அந்த பறவை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடி, அந்த மாதிரி கூட அவங்களுக்கு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண விடலாம். இது நேச்சுரலாக வந்ததுனால உங்ககிட்ட நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகள் நீங்கள் செட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஃபோன்லேயே கூட ஒரு பறவையோட சவுண்டோ இல்லை ஒரு அனிமலோட சவுண்டோ நீங்கள் கலெக்ட் பண்ணி, இல்லை கதவு திறக்கிற சவுண்ட் இருக்குது, கிச்சனில் வந்து ப்ரெஷர் குக்கரோட சவுண்ட் இருக்குது, இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் கூட கொடுத்து இது என்ன சவுண்ட் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபோக்கஸ்க்கு உண்டான முதல் பகுதியை வந்து டெவலப் பண்ணுது. நெக்ஸ்ட் வகையான ஃபோக்கஸ் ஒரு ஆக்டிவிட்டி ஒரு செயலை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவங்க செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு சமையல் பண்ண போகிறோம், இப்போ அவங்களே வந்து சின்ன ரவா லட்டு செய்கிறாங்க இல்லைனா கடலை உருண்டை செய்கிறாங்க அப்படின்னா சாதாரண ஃபயர்லெஸ் குக்கிங் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த குக்கிங் வந்து பிளான் பண்ணுறதுலேருந்து பொருட்கள் வாங்குறதுலேருந்து மிக்ஸ் பண்ணுறதுலேருந்து வாஷ் பண்ணுறதுலேருந்து மிக்ஸ் பண்ணுறது அந்த எல்லா செயல்களும் அவங்க வந்து படிப்படியாக செஞ்சு கடைசியில் வந்து பாத்திரங்களை விளக்கி வைக்கிற வரைக்கும் அதை வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் பண்ணிவிட்டு அதை வந்து செயல்படுத்துறது. குக்கிங் கார்டனிங் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அது வந்து சொல்லிக் கொடுங்க. வீட்டு வேலைகள் அனைத்து வேலைகள் இப்போ வந்து ஒரு ஃபுல் ரூமை வந்து அவங்க கூட்டி சுத்தம் பண்ணணும், இல்லை ஒரு டேபிள் மேலே இருக்கக்கூடிய பொருள்லாம் வந்து நல்லா நீட்டாக டஸ்ட் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி அதை வந்து விளையாட்டாக நீங்கள் வந்து மாற்றும் போது அவங்க கவனித்து செய்வாங்க. ஸோ அந்த கவன குறைபாடுன்றதுக்கு மேல ஒரு செயல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இத்தனை படிகளில் வந்து அது முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் இதில் வந்து எழுத்துக்கள் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பெல்லிங்கே அவங்க கற்றுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை பொறுத்த வரைக்கும் அவங்க சி ஏ ஆர்
டி கார்ட் அப்படிங்கிற வேர்ட். இப்போ அந்த ஸ்பெல்லிங் அவங்க கற்றுக்கணும். இது வந்து பெரிய வேர்ட்ஸ் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வந்து சின்ன பேப்பர்ஸ்லேயோ அடையாள அட்டைகளோ நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்கள வந்து இதை வந்து நீங்கள் வீட்டில் வேலை வேறு இடத்துல ஒழிச்சு வச்சிடலாம். இப்போ கபோர்டில் ஒன்று, டேபிளில் ஒன்று, வேறு ஒரு இடத்துல ஒன்று அப்படின்னும் போது அவங்க வந்து அந்த லெட்டர்ஸை போய் முதல்ல நல்லா தேடி எடுத்ததுக்கப்புறம் அந்த வார்த்தையை வந்து அவங்க செட் பண்ணணும். இது மூலமாக என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இது வந்து ஃபோர் லெட்டர் வேர்ட். இந்த ஃபோர் லெட்டர் வேர்ட் அப்படின்னா நீங்கள் நாலு லெட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்றது தேடணும். தேடி எடுத்துகிட்டு வந்தவுடனே என்ன வேர்ட் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து அது செட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட வார்த்தைகள் எழுத்துக்களை வச்சு நீங்கள் இதை வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக மாற்றலாம். இதெல்லாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒன்று தசைகளுக்கு உண்டான வளர்ச்சி, ரெண்டாவது மூளையோட பல பகுதிகளுக்கு வந்து நீங்கள் வேலைகள் வைக்கிறீங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஒரு செயல் நான் ஆரம்பித்தேன்னா அது முடிக்கிற வரைக்கும் நான் அதில் வந்து என்னோடய கவனத்தை வந்து செலுத்தணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ இதே பீட்ஸ் நான் எடுத்திருந்தேன் இல்லையா, இந்த பீட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிங்க் கலரில் எத்தனை இருக்குது, வயலட் கலரில் எத்தனை இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி வைக்கிறது கூட ஒரு டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி செய்யலாம். செடிகளுக்கு வந்து தண்ணி ஊற்றுறது, இப்போ வரிசையில் ஒரு நாலு அஞ்சு சட்டியில் செடி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்டாக தண்ணி அளந்து ஊற்றுறது, அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். அதே போல் இந்த மாதிரி கிளாஸ் போல்ஸ் இருக்குது இல்லை கப்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண, பிளாஸ்டிக் நான் யூஸ்வலாக அவாய்ட் பண்ணுறது, பட் கிளாஸ் இல்லைனாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய எந்த மெட்டீரியலில் கூட நீங்கள் லைன் வரைஞ்சிட்டு அது வரைக்கும் கரெக்டாக தண்ணி ஊற்றுங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபோக்கஸில் ரெண்டாவது பகுதியை வந்து டெவலப் பண்ணி விடுறீங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மொபைலில் நீங்கள் விளையாட்டு விளையாடும் போது பார்த்தீங்கன்னா சும்மா ஷூட் பண்ணுறது அடிக்கிறது அந்த மாதிரியே போயிடும். ஆனால் இதில் வந்து சிந்தனையோடு அவங்க வந்து செயல்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஃபோக்கஸில் மூணாவது பகுதி, இதில் வந்து ஃபில்டரிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஒரு மற்றபடி வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சவுண்ட் இருக்குது இல்லை லைட் இருக்குது அப்படின்னா அதை வந்து கட் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு இந்த பறவையோட சவுண்ட் கேட்குதான்னு தெரியல. இப்போ நான் வந்து இன்னும் இந்த வீட்டிலே வேறு ஒரு பகுதியில் இருந்தேன் அப்படின்னா அந்த சவுண்ட் இன்னும் சத்தமாக எனக்கு கேட்டுட்ருக்கோம், இந்த பதிவு என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அது வந்து ஃபில்டரிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னு சொல்கிறது. இதுக்கு சின்ன உதாரணம், இப்போ ஜன்னல் இருக்குது அப்படின்னா ஜன்னலுக்கு வெளியே குழந்தைய வந்து வேடிக்கை பார்க்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்கும்போது கண்ணு பிளாக் கலரில் எத்தனை பொருள் உங்களுக்கு தெரியுது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். இல்லை நீங்கள் வெளியே பார்க்கும்போது லிவிங் திங்ஸ் எத்தனை உங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் ஜன்னலுக்கு வெளியே என்ன இருக்குன்றது தெரியும், அதை வச்சு நீங்கள் ஒரு சின்ன சின்ன கேள்விகள் உருவாக்கி அவங்கள வந்து கேட்க வைக்கலாம். அது வந்து என்ன பண்ணணும், மற்ற பொருள்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டிருக்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க சொல்லணும். இப்போ இதுக்கு இன்னொரு மெத்தட் கூட நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பேக், இதில் முன்னால் வந்து ஒரு பவுச் இருக்குது. ஸோ இந்த பேக்கில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, குழந்தை பார்க்கக்கூடாது. ஸோ உள்ளே வந்து நிறைய பொருள் நான் வச்சுருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது. நான் வந்து மோஸ்ட்லி ரைட்டிங் கலரிங் அந்த மாதிரி செய்யக்கூடிய பொருள் இதில் இந்த தடவை இதில் போட்டிருக்கேன். இதிலே நீங்கள் காய்கறி வகைகள் போட்டுக்கலாம், இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காய்கறி வகைகளோடு சேர்ந்து நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணலாம். காய்கறி வகையும் பழ வகைகளும் போட்டுட்டு இப்படி டச் பண்ண உடனே இது ஆப்பிள் இது ஆரஞ்சு அந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ இவங்கக்கிட்ட இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கண்ணு நீங்கள் கையை உள்ளே போட்டுட்டு இப்படி டச் பண்ணும்போது அது வந்து எழுதக்கூடிய பொருள் இல்லை கலர் பண்ணக்கூடிய பொருளாக இருந்தால் வெளியே எடுத்து அதை வந்து இந்த பவுச்சில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஒரு சின்ன விளையாட்டாக போடலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் மற்றபடியும் இதே மாதிரி பொருள் ஆனால் எழுதக்கூடிய பொருள் இல்லாததும் நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு சில மெட்டல் பீசஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து அது கரெக்டாக கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி கை உள்ளே போட்ட உடனே இது எழுதலாமா எழுத முடியாதா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ இந்த இதில் வந்து இப்போ என்னால் வந்து எல்லாமே எழுதக்கூடிய பொருள் தான் வந்து கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கும்போது, நான் வந்து இப்போ இந்த பொருள் நான் டச் பண்ணுறேன், இதை வச்சு நான் எழுத முடியாது ஆனால் பார்க்குறதுக்கு இல்லை டச் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பென் மாதிரியோ க்ரேயான் மாதிரியோ இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொருள் வரும்போது இல்லை இது வச்சு எழுத முடியாதுன்னு சொல்லி திரும்ப அவங்க வந்து பேக்கில் போடுறாங்க. ஸோ இது வந்து அடுத்து அதாவது டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்போது ஒரு பொருள் வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகள் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது கவுண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி, அதாவது பாட்டு ரொம்ப சத்தமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட் சவுண்ட் இருக்கும்போது நான் கவுண்ட் பண்ணணும். ஸோ ஒரு விஷயம் இப்போ ஸ்கூல்லையே பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு எப்போவுமே சொல்லுவேன், பிடி பீரியட் வெளியே நடந்துட்டு இருக்கும்போது குழந்தை உங்கள் வாய்ஸ் கவனிக்காது. ஸோ மெதுவாக அதை வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா இங்கே உங்களோட வாய்ஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குங்க, அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி கற்றுக்கிற மாதிரி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்க சொல்வேன்.
இதில் இன்னும் ரொம்ப சிம்பிளான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய காலத்து ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ தான் எல்லாமே ஃபோனில் லேப்டாப்பில் வச்சுக்கிறோம். பட் பழைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது, இல்லை ஒரு கல்யாண ஃபோட்டோ இருக்குது, அதில் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது, நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்க தாத்தாவோட ஃபோட்டோ இல்லை யாராவது ஒரு ரிலேட்டிவ், ஒரு சித்தி சித்தப்பா யாராவது ஒருத்தர், கண்ணை இதில் இந்த சித்தியை கண்டுபிடிங்க, இதில் இந்த தாத்தாவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஃபேமிலி ஃபோட்டோ கொடுத்து நிறைய பேர் இருக்கக்கூடிய ஃபோட்டோவில் ஒருத்தரை மட்டும் கண்டுபிடிக்க வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகள் நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஃபோட்டோ நீங்கள் கொடுக்கும்போது அதில் ஒரே ஒரு பொருள், இப்போ பலூன் விற்கிறவங்களோட ஃபோட்டோ இருக்குன்னா எத்தனை ரெட் பலூன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம சாதாரணமாக திருவிழாவுக்கு போகும்போது, கோவில் தேர் இழுத்துட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண்ணு இதில் எத்தனை பேர் வந்து ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க, இல்லை எத்தனை பேர் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க, எத்தனை பேர் கண்ணாடி போட்டிருக்காங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ என்ன பண்ணுறோம், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது அதில் ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன் டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் எடுத்துட்டு, ஏன்னா ஒரு திருவிழாவோட ஃபோட்டோ எடுத்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும், அதில் ஒரு விஷயத்தை மட்டும் குறிப்பாக நீங்கள் பார்க்க சொல்கிறீங்க. ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் கட் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறீங்க. இதெல்லாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து முதல்ல பொருள் அளவில் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறோம், அப்புறம் படம் இல்லைனா பிக்சர்ஸ் அந்த லெவலில் வந்து சொல்லி கொடுக்க சொல்கிறேன். மூணாவது விஷயம், எழுத்தளவுலையோ நம்பர் அளவுலையோ நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து படிக்க உட்காரம்போது அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இது எதுவுமே நான் செய்யாமல் திடீர்னு மொபைல் வச்சு அவங்க ஃபுல்லாக விளையாடிட்டுருக்கான், திடீர்னு ஒரு நாள் உட்காந்து நீ இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா அவங்களால அது வந்து கண்டிப்பாக செய்ய முடியாது. ஃபோக்கஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ரெப்படிஷன் இருக்கக்கூடாது, வேரியேஷன் இருக்கணும். அதாவது இது சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்கள் அதை வந்து சொல்லி கொடுக்கும்போது என் கவனம் வந்து குறையும், ஆனால் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்போது அந்த ஃபோக்கஸ் வந்து அதிகமாகும். இந்த ரூல் நீங்கள் வந்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா விளையாட்டுகள் மூலமாக ரொம்ப அழகாக அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் டெவலப் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான அடிப்படை என்ன அப்படின்னா, நிறையா ரெஸ்ட் இருக்கணும், குழந்தை நல்லா ஓய்வு எடுத்துருக்கணும், நைட் டைம் ஸ்லீப் வந்து நல்ல ஒரு 8 to 10 hours இருக்கணும். ரெண்டாவது, உங்களோட உறவு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் ஈக்குவாலிட்டி இருக்கக்கூடியது, அதாவது சமநிலையில் இருக்கக்கூடிய உறவாக இருக்கணும். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சொல்கிற பேரண்ட்டாக இருந்தால் குழந்தை என்றைக்குமே கற்றுக்காது. முக்கியமான மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மூணாவது விஷயம் எப்போவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் அப்படின்னா முதல் நாளே அவங்க செஞ்சுருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடாது. ரெண்டாவது, திரும்ப திரும்ப அதே விஷயத்தை கொடுக்கும்போது போர் அடிச்சிடும். ஸோ நம்மளுமே வந்து சின்ன சின்ன பொருட்களை வச்சு எப்படி இந்த மாற்றங்கள் கொண்டு வரலான்றது நம்மளுமே சின்ன சின்ன விளையாட்டுகள் அப்பப்போ திங்க் பண்ணி பார்க்கும்போது அதை வந்து அழகாக செட் பண்ண முடியும். இது போக ரொம்ப சிம்பிளாக கதைகள், பாடல்கள், அதே போல் நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகும்போது நிறையா கான்வர்சேஷன், அவங்க சொல்கிறதையும் நீங்கள் காது கொடுத்து கேட்குறது, நீங்கள் சொல்கிறத அவங்க கவனிக்கிறது. ஸோ இந்த மாதிரி லெவலில் ஃபோக்கஸ் வந்து அழகாக செட் பண்ணலாம். இது எதுவுமே நான் கல்விக்கு டைரெக்டாக ஏன் சொல்லலை அப்படின்னா, இந்த அடிப்படையெல்லாம் நீங்கள் சரியானபடி விளையாட்டுகள் மூலமாக செட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கல்விக்கு உண்டான ஃபோக்கஸ் அவங்க தானாக வளர்த்திப்பாங்க. இந்த பதிவு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் நிறைய செஷன்ஸில் உங்களுக்கு சின்ன சின்ன இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் மூலமாக பேரண்டிங் எப்படி ஈஸி பண்ணலாம் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன்.